ஃப்ரூட்ஸ் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் அடுத்த டாபிக் ஃப்ரூட்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃப்ளார்ஸ் ஃப்ளார்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்த்தோம் பை த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் ரிசல்ட் அண்ட் ப்ராடக்ட் ஃப்ரூட்ஸ்னால் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் பாலினேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் முடிஞ்சதுன்னா நமக்கு கையில் கிடைக்கிறது ஃப்ரூட்டு தான் த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பொமாலஜி ஃப்ரூட்ஸை பற்றி மட்டும் தனியாக படிச்சுனா அந்த பிரான்ச்சுக்கு பேர் பொமாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒரு ஃப்ரூட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நடுவாண்ட சீடு இருக்கும் இதை சுற்றியும் ஃப்ரூட் வால் இருக்கும் இந்த ஃப்ரூட் வாலை தான் நம்ம பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே பெரிகார்ப்பில் த்ரீ லேயர்ஸ் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா எபிகார் மிடில் மீசோகார் எண்டில் எண்டோகார் ஸோ இந்த மூணு பார்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஃப்ரூட் வாலை கான்ஸ்டியூட் பண்ணது த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஆக்குபைட் பை த சீட் ஸோ உள்ள இன்னர் மோஸ்டாக சீடு உள்ளே வந்துடுது ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட் எடுத்துக்கிறோம் இதில் ஃப்ரூட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் எ சிங்கிள் ஓவரி ஆஃப் எ ஃப்ளார் ஒரு ஃப்ளாரில் ஒரு ஓவரியிலிருந்து நமக்கு ஃப்ரூட் கிடைக்குது இது ஃப்ளார் ஓகே இப்போ ஒரு ஃப்ளார்லேருந்து ஒரு ஃப்ரூட் கிடைக்குது இதுதான் சிம்பிள் ஃப்ரூட் ஓகே சப்போஸ் இந்த ஒரு ஃப்ளார்லேருந்து நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் ஒரு த்ரீ ஃப்ரூட்ஸ் ஃபைவ் ஃப்ரூட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் டென் ஃப்ளார்ஸ் ஒரு இன்ஃப்ளாரசன்ஸே சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி சொல்லலாம் நீ ரொம்ப டீப்பாக போகாமல் சிம்பிளாக ஒரு ஃப்ளார்லேருந்து ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா சிம்பிள் ஒரு ஃப்ளார்லேருந்து எ குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அக்ரிகேட் அதேமாரி எ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ்லேருந்து எ குரூப் ஆஃப் ஃப்ரூட் ஒரு சிங்கிள் ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் ஃப்ரூட் சிம்பிள் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ டொமேட்டோ இதெல்லாம் சொல்லலாம் சிம்பிள் ஃப்ரூட்டை நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஃப்ளஷி ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ சிம்பிளை வந்து ஃப்ளஷி அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம் சிம்பிள் ஃப்ரூட்ஸை ஸோ அந்த ஃப்ரூட் வாலோட நேச்சர் ஃப்ளஷியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளஷி ஃப்ரூட் இதுவே ட்ரையாக ஹார்டாக இருந்துச்சுன்னா ட்ரை ஃப்ரூட் சரி த ஃப்ரூட் டிரைவ்டு ஃப்ரம் சிங்கிள் பிஸ்டில் வேர் த பெரிகார்ப் இஸ் ஃப்ளஷி சக்குலண்ட் இதுக்கு பேர் தான் ஃப்ளஷி ஃப்ரூட் இதில் வந்து எபிகார்ப் மீசோகார்ப் எண்டோகார்ப் முடியலாம் சப்டிவைட் பண்ணிடலாம் இந்த பார்ட்டை வந்து நாம் எபிகார்ப் மீசோகார்ப் எண்டோகார்ப்னால் சப்டிவைட் பண்ண முடியும் இப்போ சிம்பிள் ஃப்ரூட் ஃப்ளஷி ஃப்ரூட்டில் டைப்ஸ் பார்க்குறோம் பெரி ட்ரூ பெப்போ எஸ்பிரிடியம் ஹோம் பிளாஸ்டுலா இப்படி டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு பெரி பார்க்குறோம் ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்ப்புலரி ஆர் மல்டி கார்ப்புலரி சின்கார்பஸ் ஓவரி இங்கே வந்து பைகார்ப்புலரி இல்லைன்னா மல்டி கார்ப்புலரி சின்கார்பஸ் ஓவரிலிருந்து வந்திருக்கு இங்கே எபிகார்ப் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் இங்கே எபிகார் இஸ் தின் இங்கே தின் எபிகார் இதுதான் வந்து எபிகார் பிரிட்ஜ் இந்த இடம் தான் ஓகே அடுத்து மீசோகார்ப் எண்டோகார்ப் ரிமைன் அன்டிஃபரன்ஷியேட்டட் இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களால் டிஸ்டிங்க் பண்ண முடியாது இதுதான் மீசோ இதுதான் எண்டோன்னு டிஸ்டிங்க் பண்ண முடியாது They form a pulp in which the seeds are embedded. இதுக்குள்ளார ஒரு பல்ப் இருக்குது இந்த பல்ப் ஃபுல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எம்பர்டட் இது ஃபுல்லாகவே எங்கே பாருங்கள் எங்கெல்லாம் சீட்ஸ் இருக்குது சீட்ஸ் சீட்ஸ் எம்பர்டட் ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ டேட் பாம் கிரேப்ஸ் பிரிஞ்சாலியெல்லாம் இருக்குது இதுதான் வெரி
வெரி நான் சிம்பிளாக எபிகார்ப் மீசோகார்ப் எண்டோகார்ப் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட். இது மல்டி கார்பரலி சின்கார்பஸ் ஓவரியில் வந்து நிறைவாகுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரூட் பார்க்க போகிறோம். The fruit develops from monocarpillary superior ovary. So, அங்கே மல்டி பார்த்தா இங்கே மானோகார்பிலரி அப்படிங்கிற இடத்துலேருந்து டெவலப் ஆகுது. இட் இஸ் யூஸ்வலி ஒன் சீடட். த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் ஸ்கின்னி எபிகார்ப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தோல், இந்த மான் தோல் நல்லாவே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்கின்னி, இந்த ஸ்கின்னி எபிகார்ப் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே எக்ஸோகார்ப்னு கொடுத்துருக்கு. இட் இஸ் யூஸ்வலி ஒன் சீடட் ஃப்ளஷி அண்ட் பல்பி மீசோகார்ப். மீசோகார்ப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளஷியாக இருக்கும் அண்டு பல்பியாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக மீசோகார். அடுத்தது அண்ட் எண்டோகார்ப் ரிமைன் அன்டிஃபரன்ஷியேட்டட். இதில் எண்டோகார்ப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே வருது எண்டோகார்ப். இந்த சீடுன்னு நம்ம ஆக்சுவலாக ரிமைன் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பார்ட் வந்து எண்டோகார்ப் தான். ஓகே, இட் இஸ் யூஸ்வலி ஒன் சீடட். த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு அவுட்டர் ஸ்கின்னி எபிகார்ப், ஃப்ளஷி அண்ட் பல்பி மீசோகார்ப் அண்ட் ஹார்ட் அண்ட் ஸ்டோனி எண்டோகார்ப் அரவுண்ட் த சீட். ஸோ இதில் வந்து மேங்கோ கோகனட் எல்லாம் இதில் எக்ஸாம்பிளாக வருது. மேங்கோ தான் இப்போ நீங்கள் பார்த்தது, கோகனட் அடுத்து நீங்கள் பார்க்குறது. இதில் வந்து இது எபிகார்ப், இது மீசோகார்ப், இது எண்டோகார்ப். அடுத்தது பெப்போ அப்படின்றது ஃப்ளஷி ஃப்ரூட்டில் அடுத்த ஐட்டம் வந்து பெப்போ. ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் ட்ரை கார்பிலரி அண்ட் இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது சுப்பீரியர் ஓவரிலேருந்து வந்துருந்துச்சு, இங்கே இன்ஃபீரியர் ஓவரிலேருந்து வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரை கார்பிலரிலேருந்து ஃபார்ம் ஆகுது. பெரிகார்ப் டேர்ன்ஸ் லெதரி ஆர் வுட்டி அண்ட் என்க்ளோசஸ் எ ஃப்ளஷி மீசோகார்ப் அண்ட் ஸ்மூத் எண்டோகார்ப். ஸோ இந்த பெரிகார்ப் கொஞ்சம் லெதரியாக இல்லைன்னா வுட்டியாக இருக்கும். சரி, ஸோ இங்கே இருக்கிற இந்த மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷியாக தான் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வாட்டர்மெலன், வாட்டர் கார்ட், பாட்டில் கார்ட், பம்ப்கின், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக வருது. நெக்ஸ்ட் ஹெஸ்பிரிடியம். த ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் மல்டி கார்பிலரி, மல்டிலாக்யுலார், சின்கார்பஸ் அண்ட் சுப்பீரியர் ஓவரி. ஸோ இங்கே ட்ரை கார்பிலரி மாதிரி இங்கே மல்டி கார்பிலரி வருது. மல்டிலாக்யுலார், சின்கார்பஸ் அண்ட் சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகுது. ஃப்ரூட் வால் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு லெதரி எபிகார்ப். இதில் வந்துருக்கிற எபிகார்ப் நல்லாவே வித்தியாசம் தெரியும். எபிகார்ப் இஸ் லெதரி அண்ட் இட் ஆல்சோ ப்ரொசஸ் ஆயில் கிளான்ஸ். இந்த தோலை உரிக்கும் போது ஒரு விதமான சென்ட் நமக்கு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஆயில் கிளாண்டு தான். மிடில் மீசோகார்ப். ஸோ இந்த இடத்துல மிடில் மீசோகார்ப் இருக்கும். த எண்டோகார்ப் ஃபார்ம்ஸ் டிஸ்டிங்க்ட் சாம்பர்ஸ் கண்டெய்னிங் ஜூசி ஹேர்ஸ். ஸோ இதில் வந்து எண்டோகார்ப் இருக்கு. எண்டோகார்ப் வந்து கண்டெய்னிங் ஜூசி ஹேர்ஸ். ஓகே, ஆரஞ்சு அண்ட் லெமன் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஓகே, அடுத்தது போம் பார்க்கலாம். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் மல்டி கார்பிலரி, சின்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ போம் வந்து மல்டி கார்பிலரி, சின்கார்பஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகுது. ஸோ இங்கே இன்ஃபீரியர் ஓவரி வந்துடுது. த ரிசப்டக்கல் ஆல்சோ டெவலப்ஸ் எலாங் வித் த ஓவரி அண்ட் பிகம்ஸ் ஃப்ரெஷ்ஷி என்க்ளோசிங் த ட்ரூ ஃப்ரூட். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஃப்ரூட் பார்ட்டில் ரிசப்டக்கல் ஒரு ஃப்ளாரோட அந்த தலாமஸ் ஆர் ரிசப்டக்கல் இது மேலே தான் வந்து ஓவர் இருந்திருக்கும். ஸோ இந்த பார்ட்டும் நமக்கு வந்து என்னவாயிடுது, நமக்கு வந்து இந்த பார்ட்டும் நமக்கு வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகிக்குது. ஓகே, இன் போம் எபிகார்பிஸ் ஸ்கின் லைக் அண்ட் எண்டோகார்பிஸ் கார்ட்டிலேஜினஸ்.
இது ஒரு மாதிரி எபிகார்ப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாதிரி வந்துடுது. எண்டோகார்ப் வந்து கார்ட்டிலேஜினஸாக இருக்கும். ஆப்பிள் பெயர்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பிளாஸ்டுலா, ஏ ஃப்ளஷி இன்டிகேஷன் ஃப்ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் மல்டிகார்ப்லரி மல்டிலாக்குலார் இன்ஃபீரியர் ஓவரி ஹூஸ் பெரிகார்ப் இஸ் டஃப் அண்ட் லெதரி. ஸோ நிறைய கார்பல்ஸ் இதிலிருந்து நிறைய சாம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுது பாருங்க. அப்புறம் இன்ஃபீரியர் ஓவரிலிருந்து டெவலப் ஆகுது. பெரிகார்ப் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகே, இந்த சீட்ஸ் ஆர் அட்டாச்சு இர்ரெகுலர்லி வித் டெஸ்டா. இது எல்லாமே சீட்ஸ். அண்ட் பீயிங் த எடிபிள் போர்ஷன், எக்ஸாம்பிள் போமிகிரனேட். ஃப்ரூட்டில் சீடு இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு தான் வந்து ஃப்ரூட் பார்ட். திஸ் பார்ட் இஸ் ட்ரை இன் நேச்சர். த பெரிகார்ப் இஸ் ட்ரை, நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். இட் இஸ் ஃபர்தர் சப் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ். என்னென்ன? ட்ரை டெஹிசன்ட், ட்ரை இன்டெஹிசன்ட், சைசோகார்பிக். மூணு பார்ட்டாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை பிரிக்கிறோம். ட்ரை டெஹிசன், ட்ரை இன்டெஹிசன், சைசோகார்ப் அப்படின்னு சொல்லி. ட்ரை டெஹிசன்ட், பெரிகார்ப் இஸ் ட்ரை அண்ட் ஸ்பிளிட்ஸ் ஓப்பன் அலாங் த சூச்சர்ஸ் டு லிபரேட் த சீட்ஸ். ஸோ இந்த மாதிரி அதோட சூச்சரில் அது வெடித்து சீடை லிபரேட் பண்ணுது. இதை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறோம். இதுதான் ஒரு சீடு அப்படின்னா அந்த சீடில் சூச்சர்ஸ் இருக்கும். இது ஒரு சீடு அப்படின்ட்டா இந்த ஃப்ரூட்டில் ஆர் சீடில் இந்த இடத்துல ஒரு வரி மாதிரி ஒரு இடம் தெரியும். இதுதான் வந்து சூச்சர். ஓகே, த ஃப்ரூட் டெவலப்ஸ் அலாங், த ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி டெஹைசஸ் அலாங் ஒன் சூச்சர். இது வந்து யூஸ்வலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஒரு சூச்சர் வழியாக வெடிச்சு சீட்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாலிக்கிள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபாலிக்கிள் தான் பார்க்குறீங்க, கெலோட்ராபிஸ். அடுத்து லெக்யூமர் பாட், ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி டெஹைசஸ் த்ரூ போத் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சூச்சர். இந்த மாதிரி ஒரு சீடில் இந்த பாருங்கள் ரெண்டு சூச்சர்லையும் வடிக்குது. ஸோ இந்த சைடும் வடிக்குது, கீழே இருக்கிற இந்த சைடும் வடிக்குது. ரெண்டு சைட்லையும் வெடித்து இப்படி இருக்கிற சீடு வந்து ஓப்பன் ஆகிட்டு ரெண்டு தனித்தனி பார்ட்டாக, ரெண்டு தனித்தனி வால்வாக ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து லெக்யூமர் பாட் பைசம். அடுத்து சிலிக்வா. ஸோ இப்போ நம்ம ட்ரை டெகிசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாலிக்கல் பார்த்துருக்கோம், லெக்யூம் பார்த்துருக்கோம், சிலிக்வா மூணாவது பார்க்குறோம், சிலிக்வா. ஸோ இந்த ஃப்ரூட்டில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்பலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி இனிஷியலி ஒன் சாம்பர்டு சப்சிக்வெண்ட்லி ஃபார்ம்டு டூ சாம்பர்டு டியூ டு திஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம் ஆர் ரெப்ளம். இந்த இடத்துல செப்டம் ஆர் ரெப்ளம்னு ஒரு ஃபால்ஸ் சேம்பர் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இப்படி இருக்கும், இதில் நடுவான இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் ரெப்ளம் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ரெப்ளம். ஓகே, இந்த ஃப்ரூட் டெஹைசஸ் அலாங் டூ சூச்சர். முன்னாடி ரெக்யூ மாதிரியே ரெண்டு சூச்சர்லையும் டெஹைஸ் ஆகும். இங்கே இந்த ஃபால்ஸ் செப்டம் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். பிராசிகா இஸ் த எக்ஸாம்பிள். சிலிக்குலா அடுத்தது. இது பாருங்க, ஃப்ரூட் சிமிலர் டு சிலிக்வா பட் ஷார்ட்டர் அண்ட் ப்ராடர். இதுதான் வித்தியாசம், ரொம்ப ஷார்ட்டாகவும் ப்ராடாகவும் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷல். மற்றபடி இது வந்து நார்மலாக சிலிக்வா மாதிரியே இருக்கும். கேப்சல்லா, லெபிடியம், அலீசம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ட்ரை ஃப்ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்சியூல். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சிலிக்குலா பார்த்தோம், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்சியூல்.
fruit develops from multicarpellary, syncarpus, superior ovary. Based on the dehiscence pattern, they are subdivided into different types: septicidal, loculicidal, septifragal, oricidal, denticidal, circumcisal. இப்படி எல்லாம் நிறைய டைப்ஸ் அதை பிரிக்கிறோம். ஒன்றொன்றா பார்க்கலாம். எப்படி வெடிக்குதுன்றதை பொறுத்து இதெல்லாம் அப்படி பிரிச்சிருக்கோம். கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் த செப்டா அண்ட் வால்ஸ் ரிமைனிங் அட்டாச் டு த செப்டா. எக்ஸாம்பிள் லினம் அரிஸ்டலோச்சியா. பாருங்க, இதுதான் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டு. இந்த வால்வோட அலாங் த செப்டா இது வந்து டிவைட் ஆகுது. இதுதான் ஒரு ஃப்ரூட்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்டோவை இந்த மாதிரி சாம்பர்ஸாக பிரிக்கலாம். இதுதான் செப்டா. இந்த செப்டாவோட அது டிவைட் ஆகுது. செப்டாவோட டிவைட் ஆகுது. எக்ஸாம்பிள் லினம் அரிஸ்டலோச்சியா. இந்த வால்வு அதோடவே அட்டாச் ஆகிருக்கு. இந்த பாருங்க, இந்த பகுதி அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து வந்து லாக்யூலிசைடல். கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் த லாக்யூல்ஸ் அண்ட் வால்வ்ஸ் ரிமைனிங் அட்டாச் டு த செப்டா. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டில் இதுதான் லாக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டு. இந்த லாக்யூலுக்கு இடையில் ஸ்பிளிட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் லாக்யூலிசைடல் அப்படின்னு பேர். ஓகே, எக்ஸாம்பிள் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ நீங்கள் இந்த லேடிஸ் ஃபிங்கர் தான் படத்தில் பார்க்குறீங்க. அடுத்து செப்டிஃப்ராகல். இங்கே கேப்சூல் ஸ்பிளிட்டிங் ஸோ தட் த வால்வ்ஸ் ஃபால் ஆஃப் லீவிங் சீட்ஸ் அட்டாச் டு த சென்ட்ரல் ஆக்சஸ். இந்த வால்வ் அழகாக அப்படியே வெளியில் கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அட்டாச் டு த சென்ட்ரல் ஆக்சஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் செப்டிஃப்ராகல். டட்டூரா எக்ஸாம்பிள். அடுத்தது போரிசைடல். டெகிசன்ஸ் த்ரூ டெர்மினல் போர்ஸ். மேலே இருக்கிற போர்ஸ் வழியாக ஓட்ட வழியாக இது என்னாகும் அப்படின்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் போரிசைடல். எக்ஸாம்பிள் பப்பாவர். டென்டிசைடல் அடுத்தது. கேப்சூல் ஓப்பனிங் அட் த டாப் எக்ஸ்போசிங் த நம்பர் ஆஃப் டீத். ஸோ இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீத் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். ப்ரைமுலா, செராஸ்டியம், இதெல்லாம் டென்டிசைடலுக்கு எக்ஸாம்பிள். டெஹைசஸ் சர்க்கம்சசைல், பிக்சீடியம். டெஹைசஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி ஸோ தட் த டாப் கம்ஸ் ஆஃப் அஸ் அ லிட் ஆர் ஓப்பர் குளம். அப்படியே ஒரு மூடிய கல்ட்ற மாதிரி ஒரு ஹாஃப் அப்படியே வெளியில் வந்துடுது. பாருங்கள், ஒரு ஹாஃப் வெளியில் மூடி மாதிரி வந்துடுது, இன்னொரு ஹாஃப் கீழே நின்றுக்குது. அனாகாலிஸ் அர்வன்சஸ் போர்ட்டுலக்கா ஒப்பர்குலினா இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ட்ரை இண்டெகிசன். நம்ம ட்ரை ஃப்ரூட்டை மூணாக பிரிச்சுக்கணும். ட்ரை டெகிசன், ட்ரை இண்டெகிசன், சைசோகார்பிக்னு. ட்ரை இண்டெகிசன் அக்கீனியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரை ஃப்ரூட் டஸ் நாட் ஸ்பிளிட் ஓப்பன் அட் மெச்சூரிட்டி. இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து அக்கீன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு. இதில் சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவரி. ஸோ சிங்கிள் சீடட் ஃப்ரூட்டு ஒரு சிங்கிள் கார்பல் சுப்பீரியர் ஓவரிலிருந்து டெவலப் ஆகுது. டெவலப்ஸ் ஃப்ரம் அபவ் கார்பஸ் பிஸ்டில். ஃப்ரூட் வால் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீட் கோட். எக்ஸாம்பிள் கிளிமேட்டிஸ், டெல்ஃபீனியம், ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். சிப்ஸெல்லா, சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்பலரி சிப்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி வித் ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ். ஹேரி ஆர் ஃபெதரி கேலிக்ஸ் லோப்ஸ், இதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி ஹேரி ஆர் ஃபெதரி கேலிக்ஸ் லோப்ஸ் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷல். எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ் ஹிலியாந்தஸ். ஸோ டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்பலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி ரெடியூஸ்டு இன்டு ஸ்கேல்ஸ். இங்கே தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் ஃப்ரூட். நீங்கள் பார்க்குறது ஃப்ரூட் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து கேரியாப்சிஸ். இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி. ஸோ மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி வந்து இந்த மாதிரி ஒன் சீடட் ஃப்ரூட்டை டெவலப் பண்ணுது. பெரிகார்பிஸ் இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் த சீடு. ஆக்சுவலாக வந்து பெரிகார்பும் சீடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோஸ்லி ஃபியூஸ்டு. எக்ஸாம்பிள் ஒரைசா, ட்ரிட்டிகம், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து நட்ஸ். தே டெவலப் ஃப்ரம் மல்டிகார்பலரி சின்கார்பஸ் சுப்பீரியோவரி
அண்ட் ஹார்ட் வுட்டி ஆர் போனி பெரிகார்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் நட்டில் இங்கே பாருங்கள், இதில் நல்லா கிளியராக தெரியுது, ஹார்ட் வுட்டி ஆர் போனி பெரிகார். ஒன் சீடட் ஃப்ரூட் எக்ஸாம்பிள், பர்கஸ் அனகார்டியம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். சமாரா ஏ ட்ரை இண்டிகிசன்ட் ஒன் சீடட் ஃப்ரூட் விச் த பெரிகார்ப் டெவலப்ஸ் இன் டு தின் விங்குடு ஸ்ட்ரக்சர். இதில் பாருங்கள் பெரிகார்ப்பே விங் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக டெவலப் ஆகிருக்கு. ஆசர் டீரோகார்பஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். அட்ரிக்கில் அடுத்த டைப்பு பண்ணலாம். தே டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி யூனிலாகுலார் சென்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. ஓகே, பைகார்புலரி யூனிலாகுலார் சென்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரிலேருந்து டெவலப் ஆகுது. பெரிகார்ப் லூஸ்லி என்க்ளோசிங் த சீட்ஸ், நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள், பெரிகார்ப் வந்து சீடை லூஸாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் கீனோபோடியம். அடுத்து நம்ம மூணாவது கைட்டு போகிறோம், சைசோகார்பிக் ஃப்ரூட். The fruit type is intermediate between dehiscent and indehiscent. Dehiscent character um vechittirukom, indehiscent character um vechittirukom. Idhukku peru da cysocarpic fruit. The fruit instead of dehiscing rather splits into a number of segments each containing one or more seeds. So fruit vandha indha mari nariya segments a divide aagum, adula onno rendo moono seed irukum. Idhu nariya type a perikiram, enna enna nu paakalam. First பார்க்கறது கிரிமோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு. இதில் ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்ப்லரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி ஸ்பிளிட்டிங் இன்டு டூ ஒன் சீடட் செக்மெண்ட்ஸ். ஒன்றொன்றும் ரெண்டு ரெண்டு ஒன் சீடட் செக்மெண்ட்டாக டெவலப் ஆகும். அதுக்கு மெரிகார்ப்னு பேர். கொரியாண்டர் கேரட்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். கேரன் கார்சருலஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஒன் சீடட் பார்ட்டாக டெவலப் ஆகி செப்பரேட் ஆகுது. இது வந்து மெரிகார்ப் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு ஒரு பார்ட்டுக்கும் இங்கே கார்சருலஸில் ஃப்ரூட் டெவலப்ஸ் பைகார்ப்லரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி ஸ்பிளிட்டிங் இன்டு ஃபோர் ஒன் சீடட் செக்மெண்ட்ஸ். இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் சீடட் செக்மெண்ட்ஸ் வருது. இதுக்கு நட்லெட்ஸ் அப்படின்னு பேர். லியூகாஸ் ஆசிமம் அபூட்டிலான்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். சைசோகார்பிக் ஃப்ரூட்டில் அடுத்தது லொமெண்டம் பார்க்குறோம். த ஃப்ரூட் இஸ் டிரைவ் ஃப்ரம் மோனோகார்ப்லரி யூனிலாகுலர் ஓவரி. ஒன் கார்பல், அதுவும் ஒன்லி ஒன் சேம்பர், இதிலிருந்து டெவலப் ஆகுது. லெக்யூம்னஸ் ஃப்ரூட்ஸ் கன்ஸ்ட்ரிக்டட் பிட்வீன் த சீட்ஸ். இந்த மாதிரி சீட் ஃபார்மேஷன் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிக்சரில் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உள்ளுக்குள்ளார சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒரு இடத்துலையும் சீடு கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ். டெஸ்மோடியம் மைமோசா இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக வருது. ரெக்மா தே டெவலப் ஃப்ரம் ட்ரைகார்பலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ட்ரைலாக்குலர் ஓவரி. பாருங்கள் த்ரீ கார்பல்ஸ் இருக்கு, ட்ரைலாக்குலார் சுப்பீரியர் ஓவரி, ஒன் சீடட் காக்கை. இது மூணாக வெடிக்குது, மூணு பார்ட்டாக வெடிக்குது. ஒரு ஒரு பார்ட்டுக்கும் காக்கைன்னு பேர். தே அட்டாச் டு கார்போ ஃபோர், ஒரு காமன் ஸ்டாக்கில் அட்டாச் ஆகுது, கார்போ ஃபோர் அப்படின்னு பேர். ரெசினஸ் ஜெரானியம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்த ஃப்ரூட்ஸே தான் இங்கே. டோட்டல் ஃப்ரூட்ஸை மூணாக பிரிக்கிறோம், சிம்பிள் ஃப்ரூட், அக்ரிகேட் ஃப்ரூட், மல்டிபிள் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் ஃப்ரூட்டை ஃப்ளஷி ட்ரைன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஃப்ளஷியில் பெரி ட்ரூ பெப்போ ஹெஸ்பிரியம் போம் பிளாஸ்ட்லாஸ்னு டைப் இருக்கு. ட்ரைல ட்ரை டெகிசன் இன்டெகிசன் சைசோகார்ப்னு டைப்ஸ் இருக்கு. அடுத்து அக்ரிகேட் ஃப்ரூட். அக்ரிகேட் ஃப்ரூட் இங்கே வந்து ஒன் ஃப்ளார் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி ஃப்ரூட்ஸ். இதுதான் வந்து அக்ரிகேட் ஃப்ரூட். இங்கே ஒன் ஃப்ளார் gives rise to one fruit, simple fruit. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு group of flower, many flower gives rise to one fruit.
இதுதான் மல்டிபிள் ஃப்ரூட். இப்போ நம்ம பார்க்குறது அக்ரிகேட் ஃப்ரூட். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் சிங்கிள் ஃப்ளவர் ஹேவிங் அப்போ கார்பஸ் பிஸ்டில். இந்த மாதிரி பிஸ்டில் வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ கார்பஸ் பிஸ்டில் இருக்கிற ஃப்ளவர்லேருந்து தான் இது வந்து யூஸ்வலாக டெவலப் ஆகும். ஈச் ஆஃப் த ஃப்ரீ கார்பல் இஸ் டெவலப்ஸ் இன்டு ஏ ஃப்ரூட்லெட். A collection of simple fruitlet makes an aggregate fruit. சரி, இதில் ஒன்று ஒரு ஃப்ரூட்டை டெவலப் பண்ணும். An individual ovary develops into a drupe, akene, follicle or berry. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஓவரியும் வந்து ஒரு டைப்பாக டெவலப் ஆகும். அதுக்கு ட்ரூப், அக்கீன், ஃபாலிக்கிள், பெரின்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக டெவலப் ஆகும். அதை பொறுத்து நம்ம பேர் வைப்போம். அக்ரிகேட் ஃப்ரூட் aggregate of these fruits born by a single flower is known as etario. So idhula vande inda fruit vande berry avo idella berries ah irundha etario berries nu solluvom. Idhu vande follicles arna etario follicles nu solluvom. Akene arna etario akene appdi solluvom. Collection magnolia, raspberry, anona, polyalthia idella idhukku example. Magnolia, ராஸ்பெரி, அனோனா, பாலியால்தியா. மல்டிபிள் ஆர் காம்போசிட் ஃப்ரூட். ஏ மல்டிபிள் ஆர் காம்போசிட் ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ். நிறைய ஃப்ளார்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அது வந்து ஒரு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. இதுதான் மல்டிபிள் ஃப்ரூட். அதில் ஃபர்ஸ்ட் கைண்ட் சோரோசிஸ் பார்க்குறோம். A fleshy multiple fruit which develops from a spike or spadix. The flowers are fused together by their succulent perianth. At the same time, the axis bearing them become fleshy or juicy and the whole inflorescence form a compact mass. இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் ஃபுல்லாக இன்ஃப்ளாரசன்ஸோட ஆக்சிஸ் ஃபுல்லாகவே சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணுது. அதில் இருக்கிற பீரியந்தெல்லாம் ஃபியூஸ் ஆகிடுது. அது நமக்கு ஒரு ஜூசி ஃப்ரெஷ்ஷி பார்ட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ் நமக்கு காம்பேக்ட் மாஸை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட், மல்பெரி. இங்கே ஜாக் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுறீங்க. இது இன்ஃப்ளாரசன்ஸோட ஆக்சிஸ். இதெல்லாம் ஃப்ளாரோட பார்ட்ஸ். இது மல்பெரி. Cyconus, a multiple fruit which develops from hypanthodium inflorescence. Receptacle develops further and converts into fleshy fruit, which encloses a number of true fruit or akenes, which develops from the same flower of hypanthodium inflorescence. So, this is a receptacle. This is one of the fruits that form. Example, ficus. ஸோ ஃப்ளாரோட இந்த ரிசப்டக்கிலே நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகுது. இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து நமக்கு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. இதுக்குள்ளார அக்கீன்ஸ் நிறைய கலெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே அக்கீன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எடிபிள் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட். இது நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபுட், எனர்ஜி ஃபார் அனிமல்ஸ். The source of many chemicals like sugar, pectin, organic acids, vitamins and minerals. The fruit products seeds. First of all, unfavorable climatic condition வந்து animals இருந்து பாதுகாக்குது. Seeds வந்து பத்திரமா பாதுகாக்கிறது ஃப்ரூட்ஸ் தான். Both fleshy and dry fruits help in dispersal of the seeds to distant places. In certain cases, fruits provide nutrition to the developing seedling. Fruits also provide sources of medicine to human being. So ஒரு ஒரு ஃப்ரூட்லேயும் ஒரு ஒரு எடிபிள் பார்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டொமேட்டோவில் பாருக்கு ஹோல் பிளான்ட், பிரிஞ்சாவில் டெண்டர் ஃப்ரூட், கோவாவில் ஹோல் ஃப்ரூட், டேட்டில் பெரிகார்ப் மட்டும், மேங்கோவில் பார்த்தீங்கன்னா மீசோகார்ப் மட்டும், கோக்கனட்டில் எண்டோஸ்போம் மட்டும், குக்கும்பரில் ஹோல் ஃப்ரூட்டும், சிட்ரஸில் ஜூசி ஹேர்ஸ் அந்த எண்டோகார், ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா தலாமஸ், ஹோமிக்ரானேட்டில் சக்குலன் டெஸ்டா அண்ட் சீட்ஸ், பீயில் பார்த்தீங்கன்னா
சீடு, மஸ்டர்டில் சீடு, பாப்பியில் சீட்ஸ், இப்படி ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு பார்ட் எடிபிளாக இருக்குது. விச் ஆர் எடிபிள் பார்ட் ஃபார் ஹியூமன் ஹெல்த் வெல் அஸ் அதர் அனிமல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பி லேடிஸ் ஃபிங்கரில் டெண்டர் ஃப்ரூட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சன்ஃப்ளவரில் சீடு ஃபார் ஆயில், மெய்ஸில் சீடு, பேடியில் சீடு, சாஷ்யூ நட்டில் பெடிசல், கார்ட்லிடன்ஸ், இதெல்லாம் எடிபிள் பார்ட்ஸாக இருக்குது. கொரியாண்டரில் மெரிகாப்ஸ், டச் மீ நாட் பிளான்ல சீடு, கஸ்டர்ட் ஆப்பிளில் பெரிகாப்ஸ், ஜாக் ஃப்ரூட்டில் பீரியந்த் அண்ட் சீடு, பைனாப்பிளில் பீரியந்த் அண்ட் ராச்சிஸ், மல்பெரியில் ஹோல் ஃப்ரூட், ஃபிக்கில் ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ். சீடுக்கு வந்துட்டோம். எல்லா ஃப்ரூட்லேயும் சீடு இருக்கானா, ஃப்ரூட்லேயும் சீடு இருக்குமானா, இல்லை. ட்ரிப்ளாய்ட் ஃப்ரூட்ஸில் சீடு வராது. சீடுன்றது ஃபெர்டிலைஸ்டு. ஓவரி அண்ட் ஓவியூல். ஸோ இதில் வந்து குட்டியாக எம்பிரியானிக் பிளான்ட் இருக்கும் இந்த இதுக்குள்ளார. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீடுக்குள்ளார நிறையா சேஞ்சஸ்லாம் நடந்து ஒரு பேபி பிளான்ட் வந்துருக்கும். இங்கே பாருங்கள், காட்டிலின் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எண்டோஸ்பம் ஃபார்ம் ஆகிருக்கு, சீடு கோட் ஃபார்ம் ஆகிருக்கு. சீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ப்ராட் கைண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டைகாட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம், இன்னொன்று வந்து மோனோகாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டைகாட்டில் பார்த்தீங்கன்னா 1-2 காட்டிலிடன்ஸ் இருக்கும், மோனோகாட்டில் ஒன்லி 1 காட்டிலிடன் தான் இருக்கும். அல்புமினஸ் அண்ட் எண்டோஸ்பமஸ் சீடில் பார்த்தீங்கன்னா உள்ள எண்டோஸ்பம் இருக்கும், இதில் வந்து நிறைய ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபுட்டு வந்து க்ரோயிங் எம்ப்ரியோவுக்கும் க்ரோயிங் பேபி பிளான்ட்டுக்கும் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். கேஸ்டர், சன்ஃப்ளவர், மெய்ஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். எக்ஸ் அல்புமினஸ் அப்படின்றது ஃபுட் இஸ் யூட்டிலைஸ்டு பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ, ஸோ த மெச்சூர் சீட் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஸோ இதில் ஃபுட்டெல்லாம் தீந்துடும். அப்போ நாம் சீடு டெவலப் ஆக பேபி பிளான் டெவலப் ஆக இதில் டோட்டலாக ஃபுட்டெல்லாம் தீந்துடும். அதனால தான் நம்ம கிரவுண்ட் நட் என்ன பண்ணுறோம், ஜெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். பீ கிரவுண்ட் நட்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ் அல்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்பமஸ் சீடு. ஸோ சீடு வளர்ந்ததுக்கு அப்புறமா எண்டோஸ்பம் இருந்துச்சுன்னா எண்டோஸ்பமஸ் சீடு, வளர்ந்ததுக்கு அப்புறமா எண்டோஸ்பம் இல்லைன்னா நான் எண்டோஸ்பமஸ் சீடு, ரெண்டாக பிரிக்கிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடு, சீடு என்க்ளோசஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த எம்ப்ரியோ ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இட் கண்டெய்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, இட் மீன்ஸ் த டிஸ்போசல் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். சீட் இஸ் எ மீன் ஆஃப் பர்பக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், லை டார்மெண்ட் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பட் ஜெர்மினேட்ஸ் ஆன் கெட்டிங் சூட்டபிள் கண்டிஷன். வேரியஸ் சீட்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட் போத் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் மென், தே ஆர் த பேசிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சீட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஸோ தே ப்ரொவைட் ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் இன் பிளான்ட். ஸோ சீடை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட், இதன் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இல்லை நிறைய ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ.